வாரத்தோட முதல் நாளான இன்னைக்கு எப்பவும் போல பிக் பாஸ் வீட்டோட தலைவர் யார் அப்படிங்கிற பேச்சு அடிப்படும் போது பிக் பாஸ் ரைசாவே தலைவரா இருக்க சொல்லி கேட்கிறாரு. ஆனா சக்தி ஆரம் நீயே தலைவரா இருக்க கூடாதுன்னு யாரும் எதிர்பார்க்காத சமயத்துல தன்னோட எண்ணத்தை வெளிப்படுத்துறாரு. இதுல இருந்து சக்தியோட மேல் டாமினேஷன் கூட நல்லாவே புரியுது. அதாவது ஏற்கனவே கமல் சாரால குற்றம் சாட்டப்பட்டு இருந்தாரு இந்த ஒரு காரணத்தாலேயே அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது. இப்படி சக்தி சொன்னதை பத்தி ஸ்நேகனும் வையாபுரியும் கார்டன் ஏரியால உட்காந்து பேசுறாங்க. ஸ்நேகன் என்ன சொல்றாருன்னா, சக்தி ஏன் ஆரவ தலைவரா தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு கேட்க உடனேயே வையாபுரி சக்தியால பொறுக்க முடியல ரைசா தலைவர் ஆவறது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஸ்நேகனும் ரைசாவும் கார்டன் ஏரியால உட்காந்து பேசும்போது ஓவியா விஷயத்திலையும் ஜூலி விஷயத்திலையும் காயத்ரி நடந்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சக்தி கூட சேர்ந்துக்கிட்டு காயத்ரி இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும்போதே ரைசா சக்தி இல்லைன்னா காயத்ரி இல்லை அப்படின்னு தன்னோட அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க. இதுக்கிடையில் காயத்ரிக்கு டிஸ்கரேஜ் பண்ணுறதே பிடிக்காதான். கமல் சார் என்னடானா டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியே பேசுகிறாராம். நான் கெட்ட வார்த்தை பேசுகிறதா 3-4 வாரமாக சொல்கிறாரு, என்ன திருத்த கமல் யார்? உடனே ரைசா என்ன கூட தான் அப்படி சொல்கிறாருன்னு சொல்ல காயத்ரி ரைசா கிட்ட என்னையும் கம்பேர் பண்ணாத, எங்க அம்மாவுக்கு தான் என்ன திருத்துற உரிமை இருக்கு அப்படின்னு சொல்ல சக்தி உடனேயே ஏன் இப்படி படப்படன்னு பேசுறேன்னு கேக்குறாரு. இதுல இருந்து காயத்ரி இன்னும் கூட கொஞ்சமும் திருந்தல அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இதனால இப்ப ரைசா தான் எல்லாருடைய மெயின் டார்கெட்டா இருக்க போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ் மறக்காம சொல்லுங்க. கூடவே லைக் ஷேர் இதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகமா நேட்டிவி ஃபார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.